1:30 வந்தேன். ஆல்ரெடி ஒரு டபேரா காலி, இன்னொரு ஃப்ரெஷ்ஷான டபேரால இருந்தா எனக்கு நம்மளுக்கு பிரியாணி வந்திருக்கு. பக்கா சென்னை ஸ்டைல் முஸ்லீம் பிரியாணிங்க. வந்தீங்கன்னா தம்மி ஃபுல்லாக நிம்மதியாக சாப்பிட்டு போகலாம். வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. இன்னைக்கு எங்கே இருக்கேன்னா பெரியமேட்ல நயீம் பிரியாணி வந்திருக்கேன். நிறைய பேர் பண்ணிட்டாங்க, ஆனால் நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இந்த ஏரியாவில் நிறைய லெதர் சேல் தான் இருக்குது. ஸோ லெதர் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறதுக்கு இங்கே பெரியமேட் வருவாங்க போல. இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 இயர்ஸ் தான் இருக்குது. நம்ம மேலே போய் சாப்பிட்லாம், வாங்க வாங்கிக்கலாம். டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 11:30 நைட் 8:00 வரைக்கும் தான். ஒன்லி பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி 65, பக்கெட் பிரியாணி இதெல்லாம் அவைலபிளாக இருக்கு. நம்ம ஆஸ் யூஷுவல் ஒரு சிக்கன் மட்டன் 65 வாங்கி சாப்பிடலாம். அதாவது ஒரு பிரியாணி வந்து 300 ருபீஸ் மட்டன், 200 சிக்கன், எவ்வளோ வச்சுருக்காங்க, எப்படி சாப்பிட்றது, இவ்வளோ சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன். சூப்பர் பிரியாணி, கொஞ்சம் சால்ட் ஜாஸ்தி, பட் செம்ம பிரியாணி. கத்திரிக்கா, இந்த முட்டை கிடையாதான், ஒன்லி பிரியாணி தான். ஒரு பிரியாணி ரெண்டு பேருக்கு சூப்பரா பார்த்தோம், அருமையா இருக்கு இந்த பிரியாணி. நான் 65 கேட்டிருக்கேன், அப்புறம் தந்தூரி கேட்டிருக்கேன், இன்னும் வரல. வாந்த வேல இருக்கு, அதுக்குள்ள மட்டன் சாப்பிடலாம். ஒன் தேர்ட்டிக்கு வந்தேன், ஆல்ரெடி ஒரு டபேரா காலி, இன்னொரு ஃப்ரெஷ்ஷான டபேரால இருந்தா எனக்கு நம்மளுக்கு பிரியாணி வந்திருக்கு. மட்டன் பீஸு சாப் சாப் மட்டன், மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பெப்பர் சிக்கன், மட்டன் சாப்ஸ், மட்டன் மசாலா, மட்டன் சுக்கா, கிரில்லு, தந்தூரி, ப்ரான், வஞ்சரம் ஃபிஷ், சிக்கன் 65 எல்லாமே இருக்கு. எங்கே இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு நயீம் பிரியாணி. பட் ஸ்டில் இல்லை அப்படின்னா ரிபன் பில்டிங்ல இருந்து மேப் போட்டிங்கனாலே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், குறைஞ்சது ஒரு 5 to 6 minutes தான் டிஸ்டன்ஸ் காமிக்கும்னு நினைக்கிறேன். நடந்து வந்துடலாம், ஏன்னா டூ வீலர் ஈஸியாக பார்க் பண்ண முடியும், கார் பார்க்கிங் பண்ணவே முடியாது. நீங்கள் எங்கன்னா தொலைவில் கார் அப்போ போட்டுட்டு தான் நடந்து வர மாதிரி இருக்கும். ரீசெண்டான கத்திரிக்காய், பட் நான் இன்னும் கொஞ்சம் கத்திரிக்காய் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வரைக்கும் இல்லை, ஆனால் சூப்பராக பெரிய பெரிய மட்டன் பீசஸ் போட்டு வயிறு நிரம்ப நிரம்ப 300 ரூபாய்க்கு ஒரு பிரியாணி தர்றது இங்கே தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா இவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் பிரியாணி அண்ட் வித் நல்ல பீசஸ் வந்து ஃபஸ்ட் டைம் நயீமில் தான் பார்த்துருக்கேன். ஃபேமிலியாக வந்தால் நிச்சயமாக சாப்பிட்லாம். ஒரு சின்ன சந்து குழந்தைங்க வந்தீங்கன்னா மாடியில் இருக்கு, வேர்க்க வேர்க்க சாப்பிடணும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவீங்கல்ல. நான்வெஜ் பிரியாணி சூப்பர் ஸ்பாட், வெயிலில் இருக்கும் ஆஸ்பட்டாஸ்க்கு கீழே உட்காந்து சாப்பிட்றது அருமை. சிக்கன் சாப்பிடுவோமா? சிக்கன் பிரியாணியில் லெக் பீஸோட சேர்த்து 3 பீஸ் இருக்கு. கம்ப்ளீட்டா வேற வேற பிரியாணி, சிக்கன் பிரியாணி மாஸ்டா இருக்கு. மட்டன்ல வந்து கொஞ்சம் லைட்டா உப்பு இருந்தது,
சிக்கன்ல கரெக்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கு எல்லாமே. 200 ரூபாய் சிக்கன் பிரியாணி, 65 ஓட சாப்பிடலாம். சிக்கன் 65 வந்து 120 ரூபீஸ். மட்டனும் சரி சிக்கனும் சரி அல்டிமேட், ஆனால் சிக்கன் தான் டாப்பாக இருக்குங்க. மட்டன் பீசஸ் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பர் சாஃப்ட்டு, நல்லா ஊறி இருக்க மசாலா. 65 கொஞ்சம் ஆயில் பட் டேஸ்டாக இருக்கு. ரைஸ் நல்லா பாஸ்மதி ரைஸ், சென்னை பக்கா சென்னை ஸ்டைல் முஸ்லீம் பிரியாணிங்க. வந்தீங்கன்னா தம்மி ஃபுல்லாக நிம்மதியாக சாப்பிட்டு போகலாம். ஒன்லி வாழை இலை, டேக்அவேவும் வாழை இலையிலே கட்டுக்கிறாங்க. முடிஞ்சா பை எடுத்துன்னு வரங்க, எடுத்துன்னு போறதுக்குன்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம், இதெல்லாம் நல்ல விஷயம். அளவா சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு பிரியாணி வாங்கி ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கோங்க. வர்த் ட்ரையிங் நயீம் பிரியாணி கொஞ்சம் ஓவர் ஹைப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன், பட் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு. 11:30 தான் நல்ல பிரேக்கே இல்லாம ஆல் டைம் பிரியாணி தராங்க, நல்லா வந்து சாப்பிடலாம். எப்போ வந்தாலும் பிரியாணி கிடைக்கும். தந்தூரி நல்லா சுட்டுருக்காங்க, சூப்பரா இருக்கு. பெருசா தந்தூரி கிரில் விரும்பி சாப்பிட மாட்டேன், எங்கனா தான் சாப்பிடுவேன். நல்லா இருக்கீங்க, மைனஸ் தான் பிடிப்பேன், அது நல்லா இருக்கு. வந்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்ண வேண்டியது பிரியாணி தான், மத்த ஐட்டம்லாம் அப்புறம் தான். கேசரி பிரெட் அல்வா பதிலாக கேசரி கொடுத்துருக்காங்க, அதுவே சூப்பரு. பிரெட் அல்வா சாப்பிட்டு கொஞ்சம் லைட்டா எல்லாருக்கும் போர் அடிச்சிருக்கோம், எனக்கு அடிக்காது மத்தவங்கள சொல்றேன். டிஃப்ரெண்டா எங்க பைனாப்பிள் கேசரி. இந்த மாதிரியான நிறைய ஹோட்டல் நான் மிஸ் பண்ணிருப்பேன், எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன்னு கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நான் போய் நல்லா சாப்பிடுவேன், உங்களுக்கும் தெரியப்படுத்துவேன். அது உங்களுக்கு தெரிஞ்சதும் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நம்ம சென்னைக்குள்ளேயே இந்த மாதிரி சூப்பர் டூப்பரான பிரியாணிங்களாம் எங்கள் அங்கங்கே ஒளிஞ்சிட்ருக்கோம். ஸோ நீங்கள் எங்கன்னா சாப்பிட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் அங்கே வந்து சாப்பிட்றேன். அதே மாதிரி நயீம் பிரியாணியில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக். வயிறு ஃபுல்லாக கழுத்து வரைக்கும் பிரியாணி சாப்பிடணுன்னா நயீம் பிரியாணி வரலாம். ஒரு பிரியாணி மட்டன் 300, சிக்கன் வந்து 200, பட் 4 பீஸ் வைக்கிறாங்க. பட் பிரியாணி குவான்டிட்டி செம்மையாக இருக்குது, ரெண்டு பேர் தாராளமாக ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்ருக்கேன் சென்னையிலேருந்து. ஸோ நீங்கள் வேறு எதனா பிரியாணி சென்னையில் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அங்கேயும் போய் சாப்பிட்டு வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட யூடியூப் சேனல் டேஸ்ட் வித் கிருத்திகாவை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.